நீங்கள் இழைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடிக்கு தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்து அவரையே நினைத்து கொள்ளுங்கள். எபிரேயர் 12:3. அப்போஸ்தலனாகிய யோவானின் சகோதரன் யாக்கோபை ஏரோது சிறைச்சேதம் செய்தான் என்றுதான் நமக்கு தெரியும். ஆனால் அவருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்ட நேரம் நடந்த சம்பவத்தை ஃபாக்ஸஸ் புக் ஆஃப் மார்ட்டர்ஸ் என்ற நூலிலிருந்து நாம் அறிய முடியும். யாக்கோபை சிறைச்சேதம் செய்யும்படி கட்டளையிட்டது ஏரோது ராஜா என்றாலும் யாக்கோபின் மேல் குற்றம் சாட்டி அவரை இந்த நிலைக்கு தள்ளியது ஒரு தனி மனிதன். யாக்கோபுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டு அவர் கொலைக்களத்துக்கு நேராக நடத்தி செல்லப்பட்ட போது யாக்கோபு நடந்து கொண்ட விதத்தை பார்த்து அவர் மேல் குற்றம் சாட்டினவன் வெகுவாய் தொடப்பட்டான். அவனும் தான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதாக தன் விசுவாசத்தை அறிக்கையிட்டான். அந்த மனிதன் யாக்கோபிடம் வந்து தன்னை மன்னிக்கும்படி கேட்டபோது யாக்கோபு, சகோதரனே, உனக்கு சமாதானம் உண்டாவதாக என்று சொல்லி அவனை கட்டி தழுவி முத்தமிட்டார். இயேசு கிறிஸ்துவின் மேல் கொண்டிருந்த விசுவாசத்தை அறிக்கையிட்டதால் யாக்கோபு மட்டும் சிறைச்சேதம் செய்யப்படவில்லை. யாக்கோபை குற்றம் சாட்டின இந்த மனிதனும் தான் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன் என்று கடைசி நேரத்தில் அறிக்கையிட்டதால் அவனையும் யாக்கோபோடு சேர்த்து சிறைச்சேதம் செய்தார்கள். ஆம், இதே போல இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரண நேரத்திலும் இயேசு கிறிஸ்துவின் செயல்பாடுகளை அவரோடு சிலுவையில் அறையப்பட்ட ஒரு கள்ளன் கவனித்து கொண்டே இருந்தான். இயேசு கிறிஸ்து எல்லா அவமானங்களையும் அடிகளையும் பொறுமையாய் சகித்ததையும் தம் பிதாவிடம், பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாமல் செய்கிறார்கள் என்று அவர்களுக்காக வேண்டிக் கொண்டதையும் பார்த்த கள்ளன் தொடப்பட்டான். கடைசி நேரத்தில் இயேசு கிறிஸ்துவிடம், ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். கடைசி நேரத்தில் மன்னிப்பை பெற்றுக்கொண்டு பரலோக ராஜ்யத்தை சுதந்தரித்தான். ஆம், பிரியமானவர்களே, நம் சாந்தமும் சாட்சியும் நிறைந்த வாழ்க்கை அநேகரை இயேசு ஒன்றை வழிநடத்தும். ஆகவே நாமும் எல்லா சூழ்நிலைகளிலும் உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்து கிறிஸ்துவின் வழியில் நடந்தால் அநேகர் நம் வாழ்க்கை மூலமாகவும் தொடப்படுவார்கள், கிறிஸ்துவுக்கு தங்களை அர்ப்பணிப்பார்கள். எனவே நம்மை விரோதிக்கிறவர்களை பழிக்கு பழி வாங்காமல் அவர்களை அன்பு செய்வோம். அப்பொழுது அவர்களும் இயேசுவின் வல்லமையால் தொடப்படுவார்கள். ஆம், பவுல் சொன்னதைப் போல ஜீவனாலாகிலும் சாவினாலாகிலும் கிறிஸ்து நம் சரீரத்தினாலே மகிமைப்படட்டும். God bless you. Have a good day.